ஓகே, நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் வாட் இஃப் அனலைசிஸ்ங்கிற தலைப்பின் கீழே வர கோல் சீக். அதுக்கு நாங்கள் இந்த டேட்டா டேபிளை பயன்படுத்துகிறோம். இந்த டேபிளில் ஒரு உருளையின் ஆரை மற்றும் உயரம் தரப்பட்டுள்ளது. இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு கனவளவை காண வேண்டும், வால்யூம். அதற்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், பை ஆர் வர்க்கம் எச்ங்கிற வாய்ப்பாடு ஊடாக ஒரு உருளையின் கனவளவை காண முடியும். ஆகவே அதுக்கான ஃபங்க்ஷனை நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஈக்குவல் பை என்பதற்கு எக்ஸலில் பை ஃபங்க்ஷன் இருக்கு. பை ஓப்பன் ப்ரேக்கெட் க்ளோஸ் ப்ரேக்கெட், ப்ரேக்கெட் உள்ள எந்த ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. இப்போ பை போட்டாச்சு, இனி ஆர் வர்க்கம். அப்போ தர ஆர் வர்க்கம் என்பது இங்கே உருளையின் ஆரையாக டி த்ரீயில் தரப்பட்டுள்ளது. ஆகவே டி த்ரீ, அதில் வர்க்கம் என்பது இந்த எக்ஸ்போனன்டேஷன் குறியீட்டுடன் ரெண்டு என்று கொடுக்க வேண்டும். ஆர் வர்க்கம் தர ஹெச், உருளையின் உயரம் என்பது டி ஃபோவில் தரப்பட்டுள்ளது. டி ஃபோ என்டர்கே அழுத்தும் போது 1539.38 கனவளவு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னென்னா, இதில் இந்த டேங்கில் முழுமையாக தண்ணீர் நிரப்பினா உருளை என்பது டேங்கை குறிக்கலாம். நிரப்பினால் 1500, கிட்டத்தட்ட 1540 மீட்டர் என்றால் கனமீட்டர் தண்ணி அதில் கிடைக்கும், நிரப்பலாம். ஆனால் எங்களுக்கு தேவை 1000 கனமீட்டர் தண்ணி தான் நிரப்பணும். மேலதிகமாக நிரப்பினால் வேஸ்ட் ஆயிரும், குறைவாக நிரப்பினால் போதாமல் போயிடும். ஸோ 1000 கனமீட்டர் தண்ணி நிரப்புறோன்னா எவ்வளவு உயரத்துக்கு நிரப்பணும். ஆரை எங்களுக்கு மாற்றலாது, டேங்கட் ஆரையை மாற்றலாது. ஆகவே நீர் நிரப்புற அளவை குறைக்கலாம். அப்போ இந்த டார்கெட்டை, இந்த இலக்கை அடையிறதுக்கு தான் நாங்கள் கோல் சீக்க பயன்படுத்துகிறோம். கோல் என்பது ஒரு இலக்கு, சீக்கிங் என்பது அதை நோக்கி போகிறது. ஸோ டேட்டா மெனுவில் வாட் இஃப் அனலைசிஸ்ங்கிற தலைப்பின் கீழே கோல் சீக் இருக்கு. ஜூம் பண்ணி பார்ப்போம். டேட்டா மெனுவில் வாட் இஃப் அனலைசிஸ், அதில் கோல் சீக். கோல் சீக் கொடுத்த உடனே எங்களுக்கு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ்னு வரும். அதில் மூன்று விஷயங்கள் கேட்குது. செட் செல், எதை செட் பண்ணணும், அதாவது 1000க்கு எதை மாற்றணும். அப்போ நாங்கள் அதை கிளிக் பண்ணுறோம். இதுதான் அந்த செல் டி ஃபைவ்ங்கிறது தான் எங்களோட உதாரணத்தின் படி செல். திரும்ப அந்த ரெட் நிற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் அந்த டயலாக் பாக்ஸுக்கு போயிடலாம். டூ வேல்யூ, என்ன வேல்யூவுக்கு மாற்றணும்ங்கிறது 1000ங்கிறது நாங்கள் டைப் பண்ணுறோம். 1000. அடுத்தது பை சேஞ்சிங் செல், எதனை மாற்றுவதனூடாக இது 1000க்கு கொண்டு வரணும்னா, இந்த ரேடியஸை எங்களுக்கு மாற்ற முடியாது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ ஹைட்டை தான் மாற்றணும். ஹைட் மீன்ஸ் டி ஃபோ. அப்போ நாங்கள் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த டி ஃபோவை செலக்ட் பண்ணி விடலாம். திரும்ப அந்த பட்டனை கிளிக் பண்ணி அங்கே போயிட்டா, இப்போ எல்லாம் மூன்று தரவுகளையும் கொடுத்துட்டோம். இப்போ ஓகே பண்ணும்போது எங்களுக்கு ரிசல்ட் டயலாக் பாக்ஸ் வருது. அதுலேயும் 1000 காட்டப்பட்டிக்குது. அதே போல் எங்களோட இந்த ஷீட்லேயும் 1000 ஆகிட்டு, ஆகவே ஏற்கனவே 10 இருந்தது 6 மாறியிருக்கு. ஆகவே கிட்டத்தட்ட 6 மீட்டருக்கு தண்ணி நிரப்பினால் 1000 கன மீட்டர் தண்ணி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கோல் சீக் வேலை செய்கிறதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, இந்த கால்குலேஷன், இந்த ஒலிங்கிறது ஒரு ஃபார்முலா ஊடாக காணப்பட்டிருக்கணும். வேறு வழிகளில் நாங்கள் டைப் பண்ண வெளிவாக இருந்தால் இந்த கோல் சீக் வேலை செய்யாது. இது ஃபார்முலா ஊடாக, அதுவும் வேறு செல்களிட இருந்து இன்புட் எடுத்து கல்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோல் சீக் வேலை செய்யும்.